இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேர்களுக்கு வணக்கம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாண்டோட முதல் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது நாள் வந்து ஒரு இந்தியா ஒரு டாமினேட்டிங் கேம் ஆடி இருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு, இந்த டெஸ்ட் எப்படிலாம் போகுது அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா வந்து கிரஷிங் இங்கிலாந்து, இன்னைக்கு டே எப்படி சொன்ன இருந்துச்சு? மாதிரியே இன்னைக்கு டே வந்து அதான். இன்ஃபேக்ட் இன்னும் கூட இந்தியா டாமினேட் பண்ணியிருக்கலாம், பிகாஸ் இந்தியா வந்து 7 விக்கெட் லூஸ் பண்ணுது. அந்த 7 விக்கெட்லேயே அட்லீஸ்ட் 5-6 விக்கெட் வந்து அவங்களே த்ரோ பண்ண விக்கெட். ஓகே. நம்ம பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக கேஎல் ராகுல் அவர் வந்து அவர் விக்கெட் த்ரோ பண்ணாரு. ஸ்ரேயா சையர் அன்னசரியா ஒரு ஷார்ட் அடிச்சு அவுட் ஆனாரு. அஸ்வின் அதே ஒரு மாதிரி கேஎஸ் பரத், அஸ்வின் ரன் அவுட் வந்து அது ஜடேஜாவோட டே லைட் மர்டர். ஓகே. அதாவது 6 ஸ்டெப் வராது, நான் கவுண்ட் பண்ணேன், 6 ஸ்டெப் ஓடி வந்துட்டு திரும்பி ஓடி வர்றாரு. ஓகே. அது ரொம்ப அநியாயம். இது அப்கோர்ஸ் பர்சனலா நத்திங் அகெயின்ஸ்ட் ஜடேஜா, பட் இருந்தாலும் கிரிக்கெட்ல அந்த கில்ட் பண்ணார் பாருங்க இவருக்கு, ரோஹித் ரோஹித் சர்மா சர்மா. சவுத் ஆப்ரிக்கா, அந்த மாதிரி ஒரு டே லைட் மர்டர்னே சொல்லலாம் இது. ஸோ ரொம்ப அநியாயம் இது, இந்த லெவல்ல அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஓகே. ஸோ டாமினேட் பண்ணியிருந்தாங்க, பட் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் நிறைய அடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்றது உங்களோட இதாக இருந்திருக்கு. ஆமா, விக்கெட் இது பண்ணிருக்கலாம். பட் நான் வந்து நேத்தி அவன் இர்ஃபாத்துக்கு சொல்லிட்டு இருக்கும் போது, இது பெஸ்ட் திங் வாஸ் சூசிங் ஆக்சார் பட்டேல் இந்த 11 சொன்னேன். ஓகே ஓகே. ரொம்ப அருமையா போலிங் போட்டாரு, 2 பிரைஸ் விக்கெட்டு, அவ்வளோ கான்ஃபிடண்டா போட்டாரு. அப்புறம் இன்னைக்கு வந்து இன்ஸ்பைட் ஆஃப் அவர் வந்து பேட்டிங் வந்து அஸ்வினுக்கு அப்புறம் அனுப்புறாங்க, ஓகே. என்ன பரத் அஸ்வினுக்கு அப்புறம் அது ஓகே. தேவை, அது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் டெஃபினெட்லி பெட்டர் பேட்ஸ்மேன், அவர் இன்னும் மேட்ச் முன்னாடி போக வேண்டியது. இன்னைக்கு ஆடி காமிச்சார், கடைசியில ஸ்டம்ப்ஸ் முடியறதுக்கு 2 பால் இருக்கு, 2 பால் இருக்கும்போது 6 ரன் 4 அடிக்கிறார் அவர். ஓகே. அப்போ என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ரியலி கிளாஸ் பிளேயர் அவர், அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஜடேஜா இருக்கிறதுனால அதில் போய் மாட்டிக்கிறாரு அவர் ஓகே. அந்த ஸ்லாட்டில். பட் எனக்கு என்னன்னாக்க, அவர் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஆல் ரவுண்டர், அந்த கண்ணை மூண்டு எடுக்கலாம் அவர் மற்ற பிளேயர் எடுக்க. இன்ஃபேக்ட் பேட்ஸ்மேனுக்கு பதிலாகவே எடுக்கலாம் அவர், சார் நம்ம இந்த அவ்வளோ நல்ல பிளேயர். சீரீஸ் வரும்போதே வந்துட்டு இந்தியாவில் ஸ்பின்ன்றது பயங்கரமாக எடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கிலாண்டுமே ஒரு 4 ஸ்பின்னர்ஸோடு வர்றாங்க, அவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி டேவை பார்த்தோம்னா அவங்க சைடு வந்துட்டு ஒரு அவங்களோட ப்ரையாரிட்டி ஸ்பின்னர்ஸ் யாரும் பெருசாக பவுலிங் போடல. ரூட் வந்து பார்ட் டைமராக வந்து போட்டு அவர் 3 விக்கெட் எடுத்தார். அவங்களோட ஸ்பின் அந்த அளவுக்கு எடுபடலை அப்படின்னு எடுத்துக்கலாமா இன்னைக்கு டேவை பொறுத்து? ஆமாம், இந்தியா வந்து பெட்டர் ஸ்பின் போலர்ஸ், பட் ஆனால் விக்கெட் வந்து கிராக் ஆகல, ஓகே. இன்னும் விக்கெட் வந்து கொலாப்ஸ் ஆகல, விக்கெட் வந்து கொஞ்சம் ஃபேர்மாக தான் இருக்கு. ஏன்னா இல்லைனாக்க 400 ரன் அடிச்சிருக்க முடியாது இந்தியா. ஓகே, அந்த மாதிரி வைல்டில் டஸ்ட் எல்லாம் கிளம்பல விக்கெட்லேருந்து. ஓகே, ஸோ அதனால விக்கெட் இன்னும் ஃபேர்மாக இருக்கு 2 நாளில். மேபி 4th டே வந்து பயங்கரமாக டர்ன் ஆகும், 3rd or 4th டேன்னு சொல்லலாம். பட் 5th டேக்கெலாம் போகாது மேட்ச், ஏன்னா இப்போ வந்து இவங்களே 175 ரன்ஸ் லீட்ல இருக்காங்க இந்தியா. நாளைக்கு இன்னொரு 100 இன்னொரு 50 to 100 ரன்ஸ் வச்சாக்க அதுவே போதும், 225 திருப்பி அடிக்க முடியாது இங்கிலாண்டால. ஓகே ஸோ ஓகே அதனால இது அநேகமாக இன்னிங்ஸ் விக்டரி ஃபார் இந்தியா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஓகே சார். பட் இதில் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து அந்த பேட்டிங், யார் யார் இது ரீட்டைன் பண்ணணும், ஏன்னா அப்போ கோலி வந்துட்டாக்க யார் ட்ராப் பண்ணுறதுன்னு பெரிய தலைவலி ரோஹித் ஓகே சர்மாக்கு. ஓகே ஓகே ஆமாம், அதுக்கு வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 டெஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். இந்த விஷயத்தில் வந்துட்டு ஸ்டோக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பவுலிங் ரொட்டேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா வந்துட்டு அவங்களோட ஸ்பின்னிங் சைடில் லீச் தான் கொஞ்சம் ஒரு சீனியர் பவுலராக இருந்தார். அவருக்கு கண்டினியூஸான லாங் ஸ்பெல்ஸ் நிறையா கொடுக்கல. ரெண்டு டெபுட்டனுக்கும் ரூட் ஆப்வியஸாக அவருக்கு விக்கெட் விழுந்துச்சு, அவருக்கு கொடுத்தது ஓகே. மற்ற ரெண்டு புது பிளேயர்ஸ்க்கு நிறையா கொடுத்துட்டு லீச்சுக்கான லாங் ஸ்பெல்ஸை நிறையா கொடுக்கல அப்படின்னு ஒரு சொல்கிறாங்களே, ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. இல்லை, அது தப்பு இது. ஏன்னா லீச் வந்து இஸ் நாட் அ பிக் ஸ்பின்னர் ஆஃப் த பால். ஓகே அவர் வந்து இங்கிலாந்தை வந்து அடிச்சு அடிச்சு போட்டு ஒரு எண்டை வந்து கண்டெயின் பண்ணுவார், அந்த மாதிரி போலர் அவர். ஓகே அவர் இஸ் நாட் அ பிக் ஸ்பின்னர். ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளைட் பண்ணி ஒரு டேர்ன் பண்ணி ஸ்பின் பண்ணி விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது அவர். ஓகே அதனால அதனால தான் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, ஓகே அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. டெஃபினட்டாக ரேஹான் இஸ் எ பெட்டர் போலர். ரேஹான் வந்து ரொம்ப நல்லா போட்டார், இன்ஃபேக்ட் அவர் சம் ஆஃப் தி டெலிவரிஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓகே அவர் இன்ஃபேக்ட் ஃபியூச்சரில் பெரிய போலர் ஆகிடுவார். ஏன்னா ஓகே அனில் ரஷீத் இருக்காரு, அவர் வந்து அதுக்கு பதிலாக இவர் வந்துடுவார், டெஸ்ட் லெவலில் இவர் வந்துருவார். அப்புறமா ஓகே ரெஹான் இஸ் எ குட் போலர்.
ஓகே, அப்படி நம்ம இந்தியா சைடு வந்தோம்னா நிறைய பேட்ஸ்மென்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, அதை நிறைய பேரால் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அப்படியே வந்தாலுமே ஜெய்ஷ்வால் ஒரு 80லையும் கேஎல் ராகுல் ஒரு 80லையும் ரெண்டு செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜெய்ஸ்வால் நேத்திலேருந்து நான் புலம்பிட்டு இருக்கேன். நம்ம ஷோவை வந்து இவர் பென் ஸ்டோக்ஸ் பார்த்துட்டாரு போல இருக்கு நேற்று நைட்டு நம்ம ஷோ. ஏன்னாக்கா அவர் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஜோ ரூட்டை கொண்டு வந்தாக்க ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிடலான்னு சொல்லிட்டு. ஓகே இர்ஃபாத் கூட எப்படி சார் மற்ற ஸ்பின்னர்லாம் இருக்காங்களே அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் இல்லை ஜோ ரூட் வந்து டெஃபினட்டாக எடுத்துருவார் ஷோ ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து காலையில் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ரூட்டை கொண்டு வந்துட்டு வந்தோனே. ரூட் வந்து காட். ஆமாம், அவர் விக்கெட் எடுத்துட்டாரு. ஏன்னாக்கா ரூட் இஸ் அ வெரி கிளவர் போலர். ஓகே ரெண்டாவது ஜெய்ஸ்வால் வந்து நேத்திலே சொல்றீங்க வெரி அட்டாக்கிங் பிளேயர். ஓகே அவ்வளோ அட்டாக்கிங் இருக்கக்கூடாது டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஏன்னா நீங்க அவ்வளோ ஃபோமா நீங்க அடிச்சீங்கனாக்க டெஃபினட்டா கொஞ்சம் இதுவா இருந்தா கூட மிஸ் டைம் ஆச்சுன்னா கூட அவுட் ஆயிடுவாங்க. ஸோ ஓகே கொஞ்சம் புஷ் அண்ட் பிளே இருக்கணும், அந்த டச் அண்ட் பிளே அதுன்னு சொல்லுவாங்க. ஓகே அது வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவர் ஒரேடியா வந்து பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டே இருக்காரு, அந்த அளவுக்கு அடிக்கூடாது ஓகே அது. அண்ட் கில் வந்து டெஃபினட்டா வந்து மிஸ் பண்ணிட்டார் சான்ஸ், நல்ல சான்ஸ் இருந்தது அது மிஸ் பண்ணிட்டார். அவருக்கு வந்து அந்த ஏர் அப்பதான் ஆளை கொண்டு வைக்கிறான் ஷார்ட் மிட் விக்கெட்ல. இவர் போய் அந்த இது ஆர்டினரி பால் அதை போய் ஏர்ல அடிக்கிறார். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலும் வந்து பக்கத்துல ஒரு ஆள் வச்சுட்டு இருக்காரு ஜோ ரூட். தட் மீன்ஸ் இவர் அடிக்கலன்னா அவர்கிட்ட கேட்ச் போகும் அந்த மாதிரி. ஓகே ஸோ அப்போ வந்து திருப்பி ரிட்டர்ன் ஷாட் இந்த ஏர் அடிக்கிறார் அவர். அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணிக்கணும். அண்ட் டெஃபினட்டாக கே எல் ராகுல் சூப்பர் நாக்கு, அது கொஸ்டினே கிடையாது. ரொம்ப ரொம்ப அருமையாக ஆடினார். அண்ட் ஈவன் ரெண்டு மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் இருந்தால் கூட கே எல் ராகுல் நல்லா மேனேஜ் பண்ணியிருப்பார். ஸோ ஈ இஸ் எ நம்பர் ஃபோர் வெரி குட் இன் ஸ்டில் இருந்தாலும் பேட்டிங். அந்த அந்த ஏர்ல தூக்கி அடிக்கிற விக்கெட்ஸ் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சு நம்ம இன்னிங்ஸ்ல. கே எல் ராகுலா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயருமே அப்படிதான் அவுட் ஆயிருந்தாரு. அதெல்லாம் முன்னாடி யூஸ்வலா ரொம்ப டெஸ்ட் கரெக்ட். நம்ம பார்க்க முடியாது, இப்ப அதை அடிக்கடி பார்க்க முடியுது சார் அந்த. ஆமாம், அதுதான் அந்த T20 புத்தி அப்பப்போ வருது. ஓகே அது வந்து அந்த T20 ஞாபகம் அப்பப்போ வந்துச்சுனாக்க அந்த இதுதான் ப்ராப்ளமே. ஸோ ஓகே இது வந்து நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு இவங்க வந்து ஷட் டவுன் பண்ணணும். அந்த T20 ஹேபிட் எடுத்து வெளியே வச்சுட்டு தான் டெஸ்ட்டுக்கு வரணும், ஓகே இல்லைனா அது ஒரு பெரிய வியாதி அது. அந்த நம் நாங்களாம் நிறையா விளையாடிருக்கோம், அதில் வந்து திடீர்னு இந்த ஒன் டே T20 T30 அந்த கிரிக்கெட் வந்துடும் திடீர்னு. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து லூஸ் ஹேண்ட் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபேர்ம் ஆச்சுனாக்கா அடிக்க தோணும். ஓகே ஸோ சாஃப்ட் ஹேண்ட் வச்சுருந்தாக்க அடிக்க தோணும், அது அதை புஷ் பண்ண தோணும். அதான் டிஃப்ரென்ஸ். அந்த ஓகே புஷ் பண்ணிட்டு அந்த முக்கியமான அவுட் சைட் அவசியம் பால்லாம் விட்டுறணும். இது ஓகே ரெண்டும் பண்ணிட்டாக்க டெஸ்ட் கிரிக்கெட் ஈஸி ஆகும். ஓகே அது பண்ணாமல் இவங்க ரெண்டு பேர் மாட்டின்ட்டாங்க. ஓகே அண்ட் ஸ்ரேயா செய்யறது முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து ஐம் கோயிங் டு பிளே பாசிட்டிவ் கிரிக்கெட்னு. அதுக்கு ஏபி டிவிலியர்ஸ் வந்து ஒரு பதில் சொன்னார், அந்த மாதிரிலாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடக்கூடாது, டெஸ்ட் ஓகே கிரிக்கெட்டையும் மதிப்பு கொடுத்து பாலுக்கு பால் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ இதுவாக தான் விளாடணும், பாலை விட்டு தான் விளாடணும் அப்படின்னாரு. அது ஏற்கனவே ப்ரூவ் ஆயிட்டது ஆக்சுவலாக. ஓகே அவர் வந்து இந்த போலிங்லேயே ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சார் ஓகே, பட் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இன்னிங்ஸ் கிடையாது. கொஞ்சம் ஒரு மாதிரி டென்டேட்டிவாக சொல்லுவாங்க, டென்டேட்டிவ் அதாவது சில பால்லாம் வந்து அவருக்கு என்ன எப்படி விளையாடுதுன்னு தெரியல. அது உட்டு வந்து அழவுட்டார் கொஞ்ச நேரம், ஓகே பட் இன்னொரு ஓலி ராபின்சனோ இல்லைனா ஜேம்ஸ் ஆண்டர்சனோ இருந்தாக்க இன்னும் ட்ரபிள் பண்ணியிருப்பாங்க இவரை. கண்டிப்பா கண்டிப்பா கோலி வந்துட்டாக்க ஸ்ரேயாஸ் ஐயர் ஆர் கில் ரெண்டு பேர்ல ஒருத்தர் உட்காரணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன். பரத் வந்து அவரோட பாத் வந்து மெயின்லி விக்கெட் கீப்பிங், அது ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. இப்ப பேட்டிங் ஓரளவுக்கு சுமாரா ஆளிட்டாரு. ஆனா எனக்கு வந்து அக்சார் பட்டேல் பரத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். ஓகே அது மட்டும் அதுதான் தான். ஓகே சார், நம்ம ஏற்கனவே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அப்பயே பேசியிருந்தோம், அடுத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்தியாவில் நிறைய லாங் சீரீஸ் இருக்கு, அவங்க நிறைய கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பிச் வேற கிராக் ஆகலை, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துலையுமே கில் ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் இது என்ன அடிச்சு அவங்களுக்கான இதை ப்ரூவ் பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு நினைக்கிறீங்களா சார்? ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது, ரொம்ப ரொம்ப கரெக்ட். இந்த மாதிரி வந்து ஒரு காம்படிஷன் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி அரைகுறையா விளையாடி அவுட் ஆகிட்டு போகிறது வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அவங்களோட அவங்களுக்கு தான் ஆபத்து, அவங்க பொசிஷனுக்கு ஆபத்து. ஆகும் கில்ல வந்து திருந்தணும் அப்படி இந்த வார்த்தை சொல்றேன் நான், திருந்தணும். ஏன்னா இதையே பண்ணிட்டு இருக்காரு அவர். இப்போ பாரு 30 ரன் அடிக்கும்போது இப்படி வர்றாரு, அப்படியே ஃபிளாஷ் பண்ணி அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த ஷேர் செய்யறாது வீக்னஸ் இருக்கு, கில்லுக்கு வீக்னஸ் கிடையாது. கண்டிப்பா ஸோ இருந்தாலும் அவர் வந்து கேரக்டர் இல்லை, இருக்கு பில்டிங் அப் இன்னிங்ஸ் இல்லை. அந்த இது சொன்னதே அந்த டெஸ்ட் எங்கே தலையை தொங்க போட்டு குனிஞ்சு அப்படி விளாடணும் சாஃப்ட் ஹேண்ட், அதுதான் முக்கியம்.
சார். அப்புறம் பார்த்தோம்னா ஜடேஜாவோட இன்னிங்ஸ் பற்றி நம்ம பேசணும். லேட் ரெண்டில் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் பில்ட் பண்ணி ஒரு நல்ல ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட இன்னிங்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் ஜடேஜாவோட? அவர் வந்து பிரஷர்ல ஆடுறாரு, ஓகே ஏன்னா பின்னாடியே அக்ஷர் தொத்தின் இருக்காரு. கண்டிப்பாக. ஓகே, அக்ஷர் பட்டேல் ஈக்குவலி குட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப. ஸோ ஜடேஜா வந்து பேட்டிங் அடிச்சாலும் போலிங் வந்து ஜடேஜா சரியா போடலை. இன்ஃபேக்ட் ஜடேஜாவோட ஆக்சார் நல்லா போட்டான்ட்டு எல்லாருமே சொன்னாங்க, ஈவன் கெவின் பீட்டர்சன் சொல்லிட்டு. ஓகே ஸோ அதனால வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அவருக்கு. ஸோ பேட்டிங்ல அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டு பேட்டிங் அடிச்சா இவரும் பேட்டிங்ல அடிச்சுட்டு இருக்காரு சார். ஓகே நல்லா இருக்கு அந்த காம்படிஷன் ரெண்டு ஓகே பேருக்கும். ஓகே ஓகே சார். சார் இப்போ நாளைக்கு டே வந்து எந்த மாதிரி இருக்கும், இது என்ன என்ன மாதிரி எந்த ரூட்ல போகும் சார் இந்த டெஸ்ட் மேட்ச் போறதுக்கு நாளைக்கு? இல்லை சார், நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அக்ஷார் பட்டேல் இருந்தானாக்கா கட 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 ரெண்டு வந்துடும். ஓகே ஓகே, ஜடேஜா வில் கோ ஃபார் இஸ் 100. ஸோ ஸ்லோவாக தான் விளாடு வருவார். ஸோ அக்ஷார் பட்டேல் அங்கே அடிச்சுட்டு இருப்பார். ஸோ சப்போஸ் இப்போ இனிஷியலாக மார்னிங் விக்கெட் எடுக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஓகே உட்டை மார்க் உட்டை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அந்த விக்கெட் ஓடலைனாக்க லஞ்சும் போது ஒரு 100 ரன் வந்துடும். ஓகே அப்போ வந்துச்சுனாக்கா லீடு வந்து 275 அதுவே போதும். இன்ஃபேக்ட் அப்பே டிக்ளேர் லஞ்சுக்கு பண்ண அப்புறம் வாய்ப்பு டிக்ளேர் இருக்கு. பண்ணிடலாம், ஓகே இல்லை என்ன டீ வரைக்கும் டிக்ளேர் பண்ணலாம், ஏன்னா இன்னும் 2.5 நாள் இருக்கு. ஓகே ஓகே ஸோ எடுத்துட்டு ஒரே இன்னிங்ஸே முடிச்சிடலாம் அப்படி. ஓகே ஸோ இந்தியா ஓகே டெஃபினட்டாக வின் இந்த மேட்ச். ஆமாம், ஓகே ஓகே சார் இதை இங்கிலாந்தால் இந்த மேட்சை சேவ் பண்ண முடியாது, கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. ஓகே அண்ட் சார். அவங்களுக்கு இதுவும் பிளேயர்ஸ் இல்லை. இப்போ ஓகே வந்து டீமை பார்த்தாக்கா யாருமே நின்று விளையாடுற மாதிரி ஜோ ரூட் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ ஜோ ரூட் பேர்ஸ்டோ கூட, பேர்ஸ்டோ வந்து டிஃபென்ஸே இல்லை போயிடுச்சு. இப்போ இந்த ஓவராக அந்த T20 இது விளையாடி விளையாடிட்டு அவருக்கு இருந்த டிஃபென்ஸே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதனால என்ன, அவரும் அட்டாக்கிங் பிளேயர் ஆகிட்டது. ஸோ ஓகே ஜோ ரூட் ஒருத்தர் தான் டிபெண்டபிள் செஞ்சுரி மேக்கர் அங்கே. ஓகே அதனால அவர் தான் வந்து அவர் எடுத்துட்டா போதும். அது அஸ்வின், நான் நினைக்கிறேன் அவர் அஸ்வின் இருக்கும்போது அவர் அடிக்க மாட்டார், எடுத்துருவார் அஸ்வின். ஓகே சார். நம்ம பார்த்துருக்கோம் இங்கிலாந்து ரீசன்ட் டயத்தில் அந்த ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அந்த பேஸ்பால் டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே அது நமக்கு தெரிஞ்சிச்சு. விக்கெட் போயிட்டு இருந்தாலுமே வர எல்லா பேட்ஸ்மேனுமே அடிச்சிட்டு இருந்தாங்க. செகண்ட் அது இன்னிங்ஸ்லேயே வந்து அந்த சாரி, அது வந்து நாட் பேஸ்பால் வந்து, அது வந்து பெரிய இந்தியாவை டெமாலிஷ் பண்ணும் கிடையாது. அவுட் ஆஃப் ஃபியர், ஓகே நின்று விளையாடுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. நின்று விளையாடுனாக்க அவுட் ஆகிடுமே பயத்தில் அடிச்சு விளாட்றாங்க. ஓகே ஏன்னா நின்று ஒரு 1 ஹவர் நின்று 10 ரன் அடிக்கிறத 10 பால்ல 10 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. அப்படிதான் வருது. ஓகே மற்றபடி வந்து அவங்களுக்கு ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாக இருந்து விளையாடல, அடிக்கலை அவங்க. ஓகே பட் அக்ஷார் பட்டேல் இன்னைக்கு விளையாண்ட கேம் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். பிரமாதமாக ஆடுறாரு, எப்படி இந்த அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்துன்னு தெரியல, பயமே இல்லை. அது கடைசி லாஸ்ட் ஓவரும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஷட்டர்ஸ்ன்னு பண்ணுவாங்க. ஷட்டர்ஸ்னாக்க கிட்ட கொடுத்துற கூடாது. இல்லை, நோ ஸ்ட்ரோக்ஸ், நோ ஸ்ட்ரோக்ஸ், அப்படியே டெட் பால் பால விட்டு விட்டு விளையாடுவாங்க லாஸ்ட் ஓவர் எப்பவுமே. இவர் வந்து 5th பால் அண்ட் 6th பால் வந்து ஏர்ல அடிக்கிறார், 6 அண்ட் 4. ஓகே பயங்கர கான்ஃபிடன்ஸ். ஆமாம், ஓகே பயங்கர கான்ஃபிடன்ஸா திமுதான் தெரியல. சார் அது எப்படி போக போகுது, நாளைக்கு மார்னிங் இந்தியா இதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க, எப்படி முடிய போகுது அப்படின்றத பொறுத்து ஆமா தான். ஆமா ஆமா ஓகே ஆமா கரெக்ட். சோ இதுல நாளைக்கு வந்து இந்த மேட்ச்ல பாசிட்டிவா எடுத்துக்கணும் ரொம்ப நிறைய. என்னன்னாக்க சிராஜ் பாவம் ஒரு பெடஸ்ட்ரியன் மாதிரி இருக்காரு, அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. உடனே செகண்ட் இன்னிங்ஸும் அவர் போலிங் போட போகுது இல்லை, 2-3 ஓவர் தான் போடுவார், அதுக்கு மேலே போட மாட்டாரு. ஸோ அது அவர் பொசிஷன். இது என்ன கேட்டாக்க ஃபோர் ஸ்பின்னர்ஸ் விளாட்லாமா, சிராஜ் ரெஸ்ட் பண்ணிட்டு குல்தீப்பையும் சேர்த்துட்டாக்க இன்னும் நல்லா இருக்கும். இல்ல பேட்ஸ்மேன் இன்னொருத்தர் இன்க்ளூட் பண்ணலாம், ஆனால் பேட்ஸ்மேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உள்ள அவர் திங் இவர் பட்டிதார் ஒருத்தர் தான் வந்திருக்காரு போல இருக்கு படிதர் இல்லையா. வந்து. ஆமாம் ஆமாம், பட் இந்த ஆக்சார் அண்ட் ஜடேஜா அஸ்வின் 3 ஆல்ரவுண்டர் இருக்கும்போது உங்களுக்கு பேட்டிங் நல்லா டீப்பாக இருக்கு. ஓகே சார். இப்போ இப்போவே நம்பர் 9 வரைக்கும் நல்ல லைன் பேட்டிங் இருக்கு. வரைக்கும் அதான் அக்செப்ட் பண்ணி லைனுக்கு வந்தார் இன்னைக்கு. ஆமாம் ஆமாம், அதுவே நல்ல பேட்டிங் இருக்கு. அதனால வந்து போதும், இந்த பேட்டிங் போதும், இதே டீம் விளாட்லாம். பட் குல்தீப், ஏன்னா சப்போஸ் விக்கெட்ல ஹெல்ப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப கஷ்டமாயிரும். குல்தீப் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே குல்தீப் வில் பி வெரி யூஸ்ஃபுல், பட் ஓகே யூ ஷுட் நாட் டிராப் அக்சார். டெஃபினட்டா அக்சார் வில் பி வெரி யூஸ்ஃபுல், பிகாஸ் அவர் டைட்டா போட்டு பேட்ஸ்மேனை வந்து அவர் வந்து அப்படியே கெஸ்ல வச்சுருக்காரு. நேற்று போலிங் ரொம்ப அருமையா இருந்தது. கெவின் பீட்டர்சன் கூட சொன்னார், பயங்கர டெரிஃபிக் போலிங் அக்சார் பட்டேல், அதாவது அன்சங் ஹீரோ அப்படின்னாரு அவர். அதாவது பார்க்கறதுக்கு விக்கெட் ஒழியில் அவ்வளோ எழியவில்லை, யாரும் அவரை பிரைஸ் பண்ணலை, பட் ஆனால் அவர் தான் நல்லா போட்டார் சொன்னார். இவங்க 3 பேர் ஸ்பின்னர், அவர் தான் நல்லா போட்டார். ஓகே ஓகே சார் ஸோ ஓகே அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, ட்ராப் பண்ணிடக்கூடாது அடுத்த டெஸ்ட். ஓகே சார். நாளைக்கு எப்படி போகுது, இந்த கேம் எப்படிலாம் போக போகுது அப்படின்றத பிறந்து பார்ப்போம். அடுத்த மேட்ச் அடுத்த டேக்குமே நம்ம பேசலாங்க சார். நன்றிங்க சார், தேங்க்யூ ஸோ மச். மீட் பண்ணுவோம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் எ குட் டே. நன்றி.
சென்னை வில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.